வணக்கம் நேயர்களே. ஐயா வணக்கம், சுந்தர்ஜி வணக்கம். வணக்கம். இன்றைக்கு சுந்தரரோடு நாம் நிற்கக்கூடிய இடம் திருவஞ்சைக்களம். அங்கே அவருக்கு இந்த பற்றை அறுத்து பரமனடியில் சேர வேண்டும் என்ற குறிப்போடு பாடிய திருப்பதிகம் என்று குறிப்பிடுகிறார்கள். திருவஞ்சைக்களத்தில் தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே, இந்த வர்ணனை இல்லையா ஐயா? ஆமாம். தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்ததென்னே, அலைக்கும் புலித்தோல் கொண்டு அசைத்ததென்னே, அதன்மேற் கதநாகங்கள் சார்த்ததென்னே, மலைக்கு நிகரொப்பன வந்திரைகள் வலித்து எற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அலைக்கும் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்தப்பனே. ஆடாங்க அப்பா. எப்படி அந்த ஊர் சொல்லும் பொழுது எப்படி ஒரு காட்சியை உள்ளே வர மாதிரி பண்ணுறார் பாரு, அற்புதமாக செஞ்சிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாளோட பெருநட்பு கொண்டு இருந்தார். ஆமாம், சேர அரசர். ஆமாம். இந்த அஞ்சைக்களம் என்பது திருவஞ்சைக்களம், இது வஞ்சிக்குளம் என்று பிற்காலத்தில் வழங்கிற்று. வஞ்சி என்பது சேரர் தலைநகர், இன்றைக்கு கொடுங்கல்லூர் என்று சொல்லப்படுகிற இடம்தான் அது. கொடுங்கல்லூர் பகவதி கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது இந்த திரு அஞ்சைக்களம். கொடுங்கல்லூர் சொல்கிறாங்களே அதுதானே? கொடுங்கல்லூர், கொடுங்கோளூர்னு பேர். இன்னைக்கு கொடுங்கல்லூர், கொடுங்கல்லூர், கொடுங்கல்லூர் பகவதி கோயில் இருக்கு. ஆமாம், பார்த்துருக்குறேன் ஐயா. இல்லையா, அந்த பகவதி வேற யாரும் இல்லை, கண்ணகி. ஓ, அதான் இளங்கோவாடிகள். ஆமாம், அங்கே இருந்தவர். அங்கே இருந்து கிட்ட தான் அது, அவர் இருந்த இடம் திரு குணமதிலகம், திருக்கணாம திலகம் தான் அந்த வஞ்சிக்குளம் திரு அஞ்சைக்களம். அவ்வளவு பெரிய கோயிலில் சுவாமி எவ்வளவு தான் இருப்பார், மிகச்சிறியவராக இருக்கிறார். ரொம்ப அழகு அங்கே தான் பெரு நம்ம சேரமான் பெருமாள் துணையோடு. சேரமான் பெருமாள் யார்? அவரும் ஒரு கம்போசர் தானே? அவரும் ஒரு கம்போசர். அவர் சேர நாட்டை ஆண்டவர், சக்கரவர்த்தி. ஓ, சேர சக்கரவர்த்தி. தமிழில், தமிழில் பொன்வண்ணத்து அந்தாதி பாடின பெரியவர். ஓ, ஒரு அந்தாதி ஒன்று பாடியிருக்கார். திரு கைலாய ஞான உலான்னு ஒன்று பாடி அதை ஈஸ்வரனுடைய சந்நிதியிலேயே கைலாயத்தில் அரங்கேற்றினார். ஏ அப்பா, சிவபெருமான் திரு காதுகள் கேட்க குளிர அரங்கேற்றின நூல் தமிழ் நூல் ஒன்று தான். குளிரன்னா சரியாதான் சொன்னீங்க. அது கைலாயத்தில் பாடியது. கைலாயத்தில் சூழ்நிலையும் குளிர்ச்சி, அது அந்த அவர் அதுலேயே இருந்ததுனால குளிர்ச்சி தனியாக தெரியாது. இவர் பாட்டு அதுலேயும் தமிழினுடைய குளிர்ச்சி தனியாக தெரியும், தனியாக தெரியும். அதை அந்த பூதகணங்கள் மற்றவர்களோடு உட்கார்ந்து கேட்ட ஒருத்தர் சாத்தனார், அதாவது ஐயனார். அவர் என்ன பண்ணார், அவர் பாடிக்கொண்டு முடிஞ்ச உடனே இவர் எல்லாம் எழுத்து கையில் எழுதியாச்சு, அதோட கையோடு எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து சென்னை போ வருகிறோம் அல்லவா, சமயபுரம் தாண்டி சும்மா 1 கிலோமீட்டருக்குள்ளே இடது பக்கமாக போனால் 4 கிலோ 5 கிலோமீட்டரில் திருப்பிடவூர் என்று ஒரு ஊர், இன்றைக்கு திருப்பாட்டூர்னு வழங்குகிறது. அப்படி கேட்டால் இப்போ அவ்வளவா தெரியாது, பிரம்மன் கோயில்னு சொன்னால் புரியும். மிகப்பெரிய கோயில் அந்த சிவன் கோயில். அது அந்த கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஃபர்லாங் இல்லை, ஐயனாருக்கு தனி கோயில் பிடவூர் சாத்தனார் என்று சிவக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அதை அங்கே அரங்கேற்றுகிறார். அந்த கோயில் எல்லோரும் போய் பார்க்க வேண்டும். எண்கோண மண்டபம் அது, அதற்கு அரங்கேற்றிய மண்டபம்னு பேர். திருமுறை ஒன்று அரங்கேற்றப்பட்ட இடம், அதனால் அவ்வளவு புனிதமானது அது. அது யாரால், ஐயனார். ஐயனார் அவர் தலைமை வகித்து சாத்தனார்னா சாஸ்தாவா? சாஸ்தா தான். உள்ளே போனால் ஐயனார், இந்த அதனுடைய 2 கை தான் அவருக்கு. இந்த ஒரு கையில் அந்த சேரமான் பெருமாளோட இந்த ஞான உலாவே கையில் அணைத்து இருக்கிற கோலை, அப்படியே நெஞ்சை உருக்கிற கோலம், ஒரு தமிழ் சுவடியே தன் மார்போடு அணைத்தபடி அந்த ஐயனார் காட்சி தருகிறார். நெஞ்சோடு நெஞ்சாக வைத்தபடி, நெஞ்சாக வைத்து ரொம்ப அற்புதமான கோலம்.
பக்கத்தில் பிற்காலத்தில் பூரணை பொருட்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். பிற்காலத்தில் அவருக்கு அரங்கேற்றிய ஐயனார்னு பேர், அது அரங்கேற்றிய மண்டபம்னு பேர். ரொம்ப அற்புதம், ஏராளமான கல்வெட்டுகள், மரபந்தன் சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டுகள் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் திருப்பணி பண்ணியிருக்கிறார்கள். 27 ஆண்டு காலம் கழித்து பூட்டப்பட்டிருந்த கோயிலில் திறந்து எங்கள் நடுகான் குழு அதற்கு அபிஷேகாதி வைபவங்கள்லாம் பண்ணி கண்குளிர கண்டது ஒரு மாலை நேரத்தில். ஆஹா ஆஹா, இந்த தலைக்கு தலை மாலை பாடல் இடைப்பட்ட தளத்தில் அமைந்திருக்கிறது. இந்தளம் இந்தோள ராகத்தில் நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா பாடியிருப்பதை கேட்போம். திருச்சிற்றம்பலம் தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே, தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே, தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே, தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே, தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே. சடைமேர் கங்கை வெள்ளம் தரித்ததென்னே, தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே. சடைமேர் கங்கை வெள்ளம் தரித்ததென்னே, அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்ததென்னே. அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்ததென்னே, அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்ததென்னே, அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்ததென்னே, அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்ததென்னே. அதன் மேல் கதனாக கச்சி ஆர்த்ததென்னே, அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்ததென்னே, அதன் மேல் கதனாக கச்சி ஆர்த்ததென்னே. மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள், மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள், மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள், வலித்து ஏற்றி முழங்கி வலம் புரிகும், வலித்து ஏற்றி முழங்கி வலம் புரி கொண்டு, வலித்து ஏற்றி முழங்கி வலம் புரி கொண்டு, அலைக்கும் கடல் மேல் மகோதை, அலைக்கும் கடல் அங்கரை மேல் மகோ அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே, அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே, அப்பனே அஞ்சை களத்து அப்பனே, அப்பனே.
சரி, இப்போ அடுத்த ஊருக்கு போவோமா? போ. நம்ம கரைக்கால் அம்மையார் வாழ்ந்த திருவாலங்காட்டுக்கு. திருவாலங்காடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சங்கிலியாரை பிரிந்து திருவொற்றியூரை தாண்டினார். இப்போ ரெண்டு கண்களை இழந்தார் பார்த்தோம். அதுக்கப்புறம் வழிபோக்கர்லாம் வழிகாட்ட திருவன்பாக்கம் ஐயா சொன்னார் பாருங்கள், திருவன்பாக்கத்தில் ஊன்றுகோல் கிடைச்சது அவருக்கு. அதுக்கப்புறம் எங்கே வராரு? பழையனூர். பழையனூர் மறக்க முடியுமா? பழையனூர் நீலி கதையை சொல்லி நம்மளை எப்படி பயமுறுத்தினார் பெரியவர். அங்கே திருவாலங்காட்டில் வந்து அம்மையார் வந்து தலையால் நடந்த தலம், அந்த இடத்துல நாம் காலை வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் பழையனூர்லேயே தங்கிட்டார். அந்த அங்கே நின்று அவர் பாடிய பாடல், முத்தா முக்தி தரவல்ல முகிழ் மென் முலையாள் உமை பங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே. எப்படி இருக்கு தமிழ்? தேவர் சிங்கமே பக்தா பக்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடாடா உன் அடியார் கடியேன் அவேனே. அழகான ஒரு பாடல். தான் உள்ள போய் வணங்க முடியாத சூழ்நிலையை அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். உன் அடியாருக்கு அடியேன் ஆவேனே. சங்கராபரணம் இது சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே. ஆமா, சித்தமூர்த்தி. சித்தமூர்த்தி சிவபெருமான் சித்தர்களுக்கெல்லாம் தலைவன். அதனால பத்தான்னு ஏன் சொல்றார்? பத்தா பக்தர் பலர் போற்றும் பத்தர் பலர் போற்றும் பரம பத்தர் பல பத்தர் பலர் போற்றும் பரம புரியுது ஐயா. சிவனியே பத்தான் ஏன் கூப்பிடுறாரு? பத்தி வலையில் படுவோன் காண்க திருவாசகம். அதனால பக்தி என்கிற வலையில் அவன் படுவதனாலே பத்தன். ஓ, அருமையான ஒரு விளக்கம் பாருங்க. இந்த பாட்டு ஐயா தான் பாடியிருக்கார் சங்கராபரணம் ராகத்தில். கேட்போமா? திருச்சிற்றம்பலம் முத்த முத்தி தரவல்
மீண்டும் திருவாரூரில் சந்திக்கிறோம். ஆமா, எல்லாமே திருவாரூர்ல தான் சந்திக்கிறோம். எல்லாரும் அரூரான் தானே. அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தென் திருவாரூர் புக்கு எந்தை பிரானாரை என்று சொல்லி எய்துவதே ஆதங்கம். ஆதங்கம் என்னைக்கு நான் திருவாரூர்ல போய் பாட முடியும் அப்படின்ற ஆதங்கம். அப்ப கால நேரத்துல இவர் பாடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா இது வந்து பெண் புறநீர்மை, பௌளி, அதான் பௌளி புறநீர்மை, பெண் புறநீர்மை. வெளியூர்லேருந்து இப்போ விடியற்கால நேரத்தில் வந்து சேருகிறார். அதனால இந்த புறநீர்மை பெண்ணில் இது அருளி செய்யப்பட்டிருக்கிறது என்பது கருத்து. கருத்து முதலில் இந்த பாடலை நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட கேட்டுறோம். திருச்சிற்றம்பலம் அந்தியும் நண்பகலும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரிய சிந்தை பராமரியே
தென் திருவாரூர் புக்கு சிந்தை பராமரிய தென் திருவாரூர் புக்கு எந்தை பிரானாரே எந்தை பிரானாரே என்று கொல்லைதுவதே எந்தை பிரானாரே என்று கொல்லைதுவதே பௌலிராகம் காலை பொழுதே அப்படியே இங்கே வந்து புலர்ந்த மாதிரி தோன்றுகிறதே சுந்தர். ஆமாம், காலையில் பாடும் சில ராகங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அதில் பௌலி ஒன்று, மாயாமாலகுல ஜென்யம். சரி க பத சித ப பௌலி, பூபாலம், ரேவகுப்தி, இந்த மாதிரி ராகங்களெல்லாம் காலையில் பாடுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சம்போ மகாதேவ சரணம் ஸ்ரீ காளத்தீசம்போ பண்வாய் வண்டு நோதிரம் பாட. நோதிரம்னா புறநீர்மை. இந்த பௌலி பௌலி ஓஹோ என்ன பொருள், சிந்தையிலே தங்க வைத்து அதுல வெளியில வெளியில போக விடாம புறம் போக விடாமல் பாதுகாத்தல். அற்புதமான மூன்று நிகழ்ச்சிகளை அந்த பகல் நேரத்து நண்பகல் நேரத்து ராகங்களோடு புலர்கின்ற காலை பொழுது அப்பொழுது பூத்தெழுவதைப் போலவே தோற்றமளிக்கின்ற துணிக்கின்ற அந்த ராகத்தோடு சுந்தரருடைய தேனினும் இனிய தமிழிலே நாம் பருகினோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஐயாவுக்கும் சகோதரருக்கும் வணக்கம். வணக்கம்.